சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். காண்டாக்ட் 9600096578. நம்ம சூப்பர் சிங்கர் சிவாங்கி, இல்லை குக்கு வித் கோமாளி சிவாங்கி இப்போ புதுசாக ஒரு டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் சிங்கர் மூலியமாக வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பரிச்சயமானவங்க சிவாங்கி. அதாவது சிவாங்கி வந்து பேசும்போது ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு இருக்கும், பட் பாடினாங்கன்னா வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக பாடக்கூடியவங்க சிவாங்கி. மெயினாக அவங்களுடைய அந்த பேசக்கூடிய அந்த விதம் தான் வந்து அவங்கள குக்கு வித் கோமாளிக்கு கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்லக்கூடிய அண்ட் அவங்க பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ கியூட்டா அண்ட் அவ்வளோ காமெடியா அவ்வளோ என்டர்டைனிங்கா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து குக்கு வித் கோமாளி சீசன் ஒன்ல வந்து உள்ள வந்தாங்க. ஸோ சீசன் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது சீசன் டூல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு சீசனையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல ஒரு என்டர்டைனரா வந்து சிவாங்கி வேற லெவலில் டெவலப் ஆயிட்டாங்க. சூப்பர் சிங்கர்ல வந்து பயங்கரமா பாடுறது அண்ட் இப்போ சூப்பர் சிங்கர் செட்ல வந்து ஆங்கரிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு குக்கு வித் கோமாளியில வந்து கோமாளியா வந்து ஒரு ஆக்ட்ரஸா வந்து அசத்திட்டு இருக்காங்க. அண்டு எல்லா டைப் ஆஃப் ஜோனரும் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சிவாங்கி. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக கீபோர்டும் வாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சூப்பர் சிங்கர் செட்டில் தான் அதுவும் நடந்திருக்கு. ஸோ கீபோர்டு வாசிக்கிறாங்க போயிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அந்த டோன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க வாசிச்சிருக்காங்க. ஸோ வாசிச்சுட்டு எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ், யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ என்னுடைய விஷயம் வந்து இந்த பியானோ மூலியமா, அதாவது இந்த கீபோர்டு வாசிக்கிறது மூலியமாக நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக காமெடியாக அதே ஃபன் ஃபீல்டான ஒரு வீடியோவாக தான் வந்து சிவாங்கி போட்டிருக்காங்க. சிவாங்கி வந்து என்ன பண்ணாலும் அது பயங்கர கியூட்டுங்க. அது நம்ம நிறைய விஷயத்துல பார்த்துருப்போம். பாடினாலும் சரி, இல்லை குக்கு வித் கோமாளியில் அவங்க அஸ்வினோட செஞ்சு பண்ணக்கூடிய அந்த லூட்டிகளும் சரி, இல்லை புகழும் சிவாங்கியும் சேர்ந்து பண்ணக்கூடிய லூட்டியும் சரி, எதா இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கியூட்டாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து இவங்க இவங்கன்னு தான் ஃபேன் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேனாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து கீபோர்டும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்டர், காமெடியன் அண்ட் சிங்கர் இப்படி சொல்லிட்டே போக இப்போ அடுத்து வந்து மியூசிக் டைரக்டராகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் சிவாங்கி. ஸோ எது பண்ணாலும் சிவாங்கி வந்து கியூட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா சிவாங்கி பண்ணிகிட்டே இருக்கணும்.